அடுத்தபடியாக அருமையான சகோதரி மேகனா காந்தி அவர்கள் அருமையாய் பேச வருகிறார்கள். சகோதரி அவர்கள் தயவு செய்து வரும்படி கேட்டுக்கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட். முதலாவது இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கு என் நன்றியையும், வாய்ப்பளித்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கு எனது நன்றியும் செலுத்தி, நீதியாய் தீர்ப்பு சொல்லப்போகும் நடுவர் அவர்களுக்கும், எம் குழு உறுப்பினர்களுக்கும், எதிரணியினருக்கும், இங்கு கூடி வந்திருப்பவர்களுக்கும், இதை நேரலையில் இணையத்தின் வழியாய் பார்த்து பலப்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும், இன்னும் மற்ற சகோதர சகோதரிகள் ஏனைய மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்த்துதல்களையும் வந்தனங்களையும் சொல்லி, இணையவழி ஊழியம் கிறிஸ்துவ வாழ்வின் பலமே என்ற என் வாதத்தை முன்வைக்கிறேன். முதலாவது இங்கே ஒரு கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இங்கு வந்திருக்கிற நாங்கள் யாரும் சபையின் மூலமாக நடைபெறுகிற ஊழியத்திற்கோ சபைக்கோ விரோதிகள் அல்ல. நாங்களும் ஒரு சபையில் சென்று உறுப்பினராக இருந்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களே. ஆனால் கொடுக்கப்பட்ட தலைப்பு இந்த சூழ்நிலைகளிலே இணையவழி ஊழியம் பலமா பலவீனமா என்பது ஒரு சின்ன கான்செப்டை இந்த தலைப்பை பேசணும்னு முடிவு பண்ணி எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்லாம் க்ரியேட் ஆச்சு, அல்ல மெசேஜஸ்லாம் ஷேர் பண்ணோம், என்ன பண்ண போகிறோம் ஏது அப்படின்னு. அப்போ எங்கள் குரூப் தலைவர் போட்டார், எப்படி நாங்கள் உட்காந்து பேசுவோம், என்ன இப்படிக்கு பலன் குழுவினர்னு போட்டார், பலன் அணியினர்னு. நான் யோசித்து பார்த்தேன், அவங்க போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும் இது, நான் பலவீன அணியினர்னா, இது டாப்பிக்கே இப்படி இருக்கேன் அவங்களுக்குன்னு. அவங்களுக்காக நான் ரொம்ப ஜெபிச்சிருக்கேன், கேட்டுக்கோங்க எப்படி பேசுவாங்க, என்ன பேசுவாங்க ஆண்டவரேன். இன்னொரு காரியம், நம்ம எல்லாருமே வந்து ஒரு காரியத்தை குற்றப்படுத்தணும்னு நினச்சி வந்து அந்த இடத்துல நிற்கும்போது அப்படி தான், நம்ம போடுற கண்ணாடியை பொறுத்து தான். லாங் சைட்டுக்கு போட்டால் லாங் சைட்டு தெரியும், ஷார்ட் சைட்டுக்கு போட்டால் ஷார்ட் சைட்டுக்கு தெரியும். நம்ம பார்வையோட பிரச்சனையினால நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டை பொறுத்து தான் அந்த காரியத்தோட நன்மையும் குறைகளும் தெரியும். எந்த ஒரு காரியத்திலையும் நன்மைகளும் குறைகளும் இருக்கிறது. ஓகே, இப்போ இந்த இணையவழி ஊழியம் சொன்னால் அது ஆன்லைன் மினிஸ்ட்ரி, யூடியூபாக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், இல்லை ஆக்சுவலி மீடியா, அதாவது ஒரு ஒரு மனுஷனோட வாழ்க்கையை ஒரு ஏழு உலகங்களுக்குள்ளே அடக்கிடலாம். ஒரு சில போதகர்கள் வந்து அதை வந்து ஒரு சில ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 7 mountains சொல்கிறாங்க. இந்த 7 mountains கிரியேட் பண்ணது ஆண்டவர் தான். அந்த 7 mountains அநேகருக்கு தெரிஞ்சிருக்கலாம், கல்வி, மதம், குடும்பம், அரசியல், வர்த்தகம், கலை மற்றும் ஊடகம். ஊடகம் வந்து இதில் ஒரு பெரிய மலை, ஓகேவா. இதை வந்து ஆதியில் ஆதாம் சாத்தானுக்கு விட்டு போட்டாச்சு. ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட மீட்டு கொடுத்துட்டாரு. இப்போ இந்த 7 mountainலையும் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த ஆளுகையை எடுக்க சொல்லி ஆளுகையை மீட்டு தந்த ஆளுகையை, ஆன்லைன் எனக்கு வேணாம், நான் இந்த ஊடகத்தில் போக மாட்டேன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இப்போ சொன்ன போல இந்த ஆன்லைன் மீடியா வந்து ஒரு இணையத்தில் ஒரு ஊடகத்தில் ஒரு பகுதி, ஓகேவா. இன்னும் மேகசின் மினிஸ்ட்ரி, அநேக காரியங்கள் இருக்குது. இதை விட ஒரு சிரிப்பு வரத்தக்க விஷயம் என்னென்னா, இங்கே தான் வந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் அது நம்ம கொஞ்சம் பேர், ஏன்னா சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவர்கள், நம்ம அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்கள், அநேகர் வந்து கூட முடியாட்டே கொஞ்சம் பேர் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஏன்னா டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, இதுக்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. இல்லை நீங்கள் ஆன்லைன்லேருந்தான் பேசணுன்னாலும் பேச முடியும், அதுக்கான டெக்னிக்கல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இவங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டால் நெக்ஸ்ட் டைம் அதை கூட நம்ம செய்ய முடியும். இப்போ என்ன பிரச்சனைனா, இவங்க 4 பேர் தானே இருந்தாங்க, இவங்க நேராக கூடியா இவங்க எப்படி பேச போகிறாங்கன்னு விவாதிச்சாங்க, தினமும் ஜூம் மீட்டிங் போட்டாங்க. என்னன்னு கேளுங்க, 5 பேர் வரைக்கும் கூடலான்னு அரசாங்கமே உத்தரவு கொடுத்துருக்கு, ஆனாலும் நீங்கள் கூடலை, ஏன் ஜூமில் மீட் பண்ணீங்க? ஜூமில் மீட் பண்ணி விவாதம் பண்ணீங்க இல்லையா, எப்படி பேச போகிறோம், யார் எப்படி பேச போகிறோம்ன்றத. அப்போ நீங்கள் எதை யூஸ் பண்ணீங்க, அதுதானே உங்களை இப்போ பலப்படுத்தினது. சரி ஓகே, ஆண்டவர் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்டவர் வந்து அனந்த ஞானமுள்ள தேவன் தான் சொல்லும். அவர் வந்து எல்லாத்தையுமே அவருக்கு முன்னாடியே தெரியும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும்னு சொன்னார். அவருக்கு தெரியும் ஒவ்வொருத்தராலும் எல்லா உலகத்தில் போயிட்டு பேச முடியாது,
அதுக்காக தான் இந்த ஃபெசிலிட்டிஸை ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்துருக்காரு. அதை வந்து நன்மையாக பயன்படுத்த வேண்டியது தான் நம்மளோட காரியம். இன்னொன்று, இது இந்த ஒரு ஊழியத்தை, இந்த ஆண்டவருடைய வார்த்தையை பாசிபிளாக மாட்டினது வந்து ஆன்லைன் ஊழியம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரின் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்துன்னு Matthew 28:19-20 அந்த வசனங்கள் சொல்லுது. திஸ் இஸ் த கிரேட் கமிஷன் ஆஃப் த லார்ட். அதுதான் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறது. அவர் வந்து சொல்லலை, இந்த ஊரில் இருக்கிறவங்க உங்கள் ஊரில் இருக்க எல்லாருக்கும் போய் சொல்லுங்கள், பக்கத்து ஊரில் இருக்கவங்க போய் சொல்லுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதினா ஒவ்வொருத்தருமே எவ்வளோ பாசிபிளாக ரீச் பண்ண முடியுமோ, எவ்வளோ பாசிபிளாக நம்ம போய் சொல்ல முடியுமோ சொல்லணுன்ற கருத்தை வச்சு தான் அவர் சொன்னார். அது வந்து ஒரு நமக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, நம்மளால் பியாண்ட் த லிமிட்டேஷன் போக முடியாது, நிறைய இடத்துக்கு நம்மளால் போய் சொல்ல முடியாது. அதை வந்து நம்ம ஆன்லைன் மினிஸ்ட்ரியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இதே ஆன்லைனில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா ஏன்னு கேட்க மாட்டோம். ஆன்லைன் ஷாப், இப்போ கடைக்கு போகிறீங்களா, ஆன்லைனில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, சீப்பாகவும் இருக்குது, ஆன்லைனில் வாங்கிக்கலாம்னு சொல்கிறோம். எல்லாத்துக்கும் ஆன்லைனை யூஸ் பண்ணுற நம்ம, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகளோட எல்லாத்துக்கும் நம்ம ஆன்லைன் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்குலாம் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிடும், ஓகே சொல்கிறோம், எல்லாமே சொல்கிறோம். இப்போ கூட ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு சர்வே அமைச்சிருப்பாங்களே, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா, வீட்டிலேருந்து படிக்க வைக்கிறீங்களா, நீங்கள் என்ன கிளிக் பண்ணீங்க, வீட்டிலேருந்து படிக்க வைக்கிறோம். ஏன்னா நமக்கு பயம், ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்ப முடியாத சூழ்நிலை, பயம். ஆன்லைன் தான் நம்ம சொல்லியிருப்போம், இதுக்கெல்லாம் நம்மளை வந்து கம்ஃபர்ட் பண்ணிக்கிறோம், நம்மளை வந்து தயார்படுத்திக்கிறோம், ஏன்னா இதெல்லாம் நமக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்குது. ஆனால் ஆன்லைனில் தேவனை ஆராதிக்கணும், அந்த மெசேஜை கேட்கணும் போது 1008 குறைகளை நம்ம சொல்கிறோம். ஏன்னா அதை நம்ம 2வது பட்சத்தில் வச்சுருக்கிறதுனால. இதே முக்கியத்துவத்தை நீங்கள் ஆண்டவருக்கும் கொடுப்பீங்கன்னா எந்த இடத்துலையும் ஆண்டவரை உங்களால் ஆராதிக்க முடியும்னு நீங்களே சொல்லணும். இப்போ அவங்க சகோதரி சொன்னாங்க, நிறைய வசனங்கள் சொன்னாங்க, ஆனால் பார்த்துக்கங்க பாவம் பழைய ஏற்பாட்டிலேருந்து சொன்னாங்க. நான் வந்து அவங்க நியாயப்பிரமாண கட்டுகளில் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன், என்ன கேட்டால் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா சபை சபை ஆலயம் ஆலயம்னு அவங்க சொன்னது கட்டிடம். தேவன் வந்து அவங்களே ரெஃபரன்ஸ் சொல்லிட்டாங்க, நான் சொல்லுவேன், ஆனால் அந்த ரெஃபரன்ஸ் நான் எடுக்கலை. நான் எடுத்தது என்னென்னா, நீங்களே ஜீவனே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்கன்னு தான் வசனம் சொல்லுது. அப்போது நம்ம ஆலயமாக இருக்கும்போது பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளாய் வாசமாக இருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. இந்த காரியங்கள் இருக்கும்போது சபைனா என்னங்க, சபைனா தேவனுடைய நாமத்தினால பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட நம்ம வந்து கூடி ஆராதிக்கிற இடம் தான் சபை. அது ஆன்லைன் ஆகட்டும், எதுவாக இருக்கட்டும், ஆண்டவர் நான் சொன்ன மாதிரி அனந்த ஞானம் உள்ளவர். அதனால தான் எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அந்த இடத்தில் அவர்கள் நடுவில் நான் இருப்பேன்னு சொன்னார். ஏன் கிளியராக சொல்லியிருக்கலாம்ல, சபையிலே எங்கே 2-3 பேர் சொல்லலையே, எங்கேன்னு சொன்னார். அது ஆன்லைனாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நம்ம கூடி வந்துட்டோம்னா நம்மளோட சிந்தை ஆண்டவருக்குள்ளாய் ஒருமுகப்பட்டதுன்னா ஆண்டவர் அந்த இடத்துல வர்றதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார், அவரோட வசனத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவன். உங்களுக்கு நடுவே இருப்பேன்னா இருப்பார், அதை அசட்டை பண்ணுகிறது மனிதர்களாகிய நாம. அது வந்து இப்போது இணையவழி ஊழியமோ எதுவோ பிரச்சனை இல்லைங்க, அசட்டை பண்ணுறவங்க தான் பிரச்சனை, சரியா? இப்போ வந்து சோதனை காலத்தில் இருக்கிறோம் நம்ம, முடிய முடியாது. நான் ஆன்லைனே யூஸ் பண்ண மாட்டேன், நீங்கள் வீட்டிலே உட்காந்துருந்தீங்களா, இல்லையே யூஸ் பண்ணீங்க. அப்படி நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குன்றினது அப்படின்னு நீதிமொழிகளில் வசனம் சொல்லுது. இப்போ நம்ம இப்படி இருந்து இருக்கலையே, அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் சபைக்கு போய் இந்த ஒரு சின்ன விஷயத்தை தாக்குப்பிடிக்க முடியாட்டா, இவ்வளோ நாள் சபைக்கு போய் நீங்கள் என்ன பலப்பட்டீர்கள், ஐக்கியம் 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 அன்பாக பேசுகிறோம், சபை முடிச்ச பிறகு என்னங்க பேசுகிறீங்க, குரூப்பாக நின்று என்ன பேசுகிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம், இந்த புடவை எங்கே வாங்கினீங்க, இல்லை இன்னைக்கு என்ன சமைச்சிங்க, அது கூட எத்தனை பேர், அது கூட அந்த டீயும் வடையும் இல்லாட்டா எப்பயோ எல்லாரும் எஸ்கேப் தான். அந்த டீ வடை தான் அந்த இடத்துல நம்மளை நிறுத்தி வைக்குது, அன்பு கிடையாது. இப்போ ஊரில் இருக்கிறவங்க கூட வந்து நம்ம நெருக்கமாக இல்லை, நம்ம இங்கே இருக்கோம், அவங்க தொலைவில் இருக்காங்க, ஆனாலும் நம்மளோட ஐக்கியம் அவங்ககிட்ட குறைஞ்சி போச்சா, ஃபோன் பண்ணி பேசுகிறோம்ல, இப்போ ஏன் நீங்கள் பேசுறது இல்லை, அந்த ஐக்கியத்தை வளர்க்க முடியுமே. சொல்லணும்னா எங்கள் பலத்தை பற்றி அநேக காரியங்களை சொல்லலாம், ஆனால் வந்து அவர் பெல் அடிச்சிட்டார், இதுக்கு மேலே பேசுனா என்னை தள்ளி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன், அழகாக சொன்னார் விளக்குக்கு டெஃபினேஷன் நடுவர் அவர்கள், தயவுசெய்து உங்களை எண்ணெயை ஓகே திருத்தி பலத்துக்கு வந்து சேருங்க சொல்லி வாய்ப்பளி தானேருக்கு நன்றி சொல்லி இணைய வழி ஊழியம் பலமே 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 என்று சொல்லி வாய்ப்பளி தானேருக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி.